தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க, அப்பப்போ வந்து யூஜிக்கு வந்து தேர்ட் லிஸ்ட் விட்றாங்க, பிஜிக்கு அப்போ ஒரு லிஸ்ட் விட்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். அஃபிஷியலாக மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அஃபிஷியலாக அவங்க வந்து விட்டுருக்காங்க. அதாவது ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து பிஜிக்கு வந்து விட்டுருக்காங்க. இது பிகாமுக்கெலாம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு, ப்ளஸ் யூஜிக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க தேர்ட் லிஸ்ட்டு. பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் விட்டுருக்காங்க. ஷெல்ஃப் ஃபினான்ஸ்டு ஏழுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் விடல, 29ஆம் தேதி விட்டாங்க, அதோட அவ்வளோதான், மற்றபடி இன்னும் விடலை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ரோல்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட்னா ஒன்றும் டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் வந்து போயிட்டு உங்கள் பேர் அதில் வந்ததுன்னா உங்கள் டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் உங்களை தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். டாக்குமெண்ட்லாம் உங்களோட 10th, 11th, 12th மார்க் ஷீட்ஸு, ஒரிஜினல் டிசி, அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். ஸோ அப்படி தான் ஒரு மெயினாக வந்து என்ரோல்மெண்ட்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டும் போது இன்னும் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களே, உங்களோட மார்க்கு, உங்களோட டிசி எல்லாமே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணு, அதுதான் வந்துட்டு என்ரோல்மெண்ட்டு. இதை வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கும் ஆன்லைன்லேயும் பண்ணிவிடுங்க. பேரில் லிஸ்ட் வந்தவங்களெல்லாம் கங்க்ராச்சுலேஷன். பேரில் லிஸ்ட் வந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் வந்திருக்கும், இமெயில் ஐடி அந்த மெசேஜ் எதுனா வந்திருக்கும். அப்படி வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு ஃபீஸ் கட்டிடலாம். ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அவ்வளோதானே ப்ரூவ் முடிஞ்சிருச்சா அட்மிஷன் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இன்னும் முடியல, ஏன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, நேற்று தான் பார்த்தாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே, அது வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். 16ஆம் தேதி வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அப்ளிகேஷன் போடலாம், யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ரெண்டு பேருமே, பிஹெச்டி வரைக்கும் எல்லாருமே 16ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போது மூட மாட்டாங்க அட்மிஷன், ஏன்னா எப்படியோ இந்த மந்த் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் அந்த மாதிரி தான் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மற்ற காலேஜ் இந்த லயோலா, டிஜி வெஸ்டர்ன் இந்த மாதிரி காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லயோலாலாம் திறந்துட்டாங்க, 3ஆம் தேதி திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஜி வெஸ்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி எல்லாமே அட்மிஷன்லாம் இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்கு, அவ்வளோதான் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ டிஜி வெஸ்டர்ன் செகண்ட் வீக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ போடலாம் சொல்லி, ஏன்னா எம்சிசி நான் கூட வெயிட் பண்ணுறேன், இந்த எவ்வளோ நான் ரொம்ப நாளாக இந்த லிஸ்ட்டு விட மாட்டுறாங்கன்னு. அப்புறமா இன்றைக்கி தான் அவங்க அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து விட்டாங்க லிஸ்ட்டு. ஸோ அதை சொல்லிடலாம்னு சொல்லுறாங்க. இது வரைக்கும் யூஜிக்கு விட்டுகிட்டே இருந்தாங்க, பிஜிக்கு விடலை, இப்போ பிஜிக்கும் விட்டுருக்காங்க. ஸோ போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள். பேர் வராதவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறத விட நீங்கள் வேறு காலேஜ் போகிறது நல்லதுனா. இந்த இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு லயோலா மாதிரி தான், கிறிஸ்டின் ப்ரிஃபரன்ஸு ப்ளஸ் வந்து ஒரு பெரிய காலேஜ். ஸோ வந்து எப்படி எடுக்கிறாங்க எம்சிசியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு காலேஜில் போய் எதுவும் நீங்கள் சேருங்க, நான் நெகட்டிவாக பேசுகிறேன் நினைக்காது, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். ஸோ வந்தால் நீங்கள் வேறு காலேஜ் போங்க, நீங்கள் வந்து ரொம்ப இதுக்காகவே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். லயோலா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, டிஜிஎஸ்டும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, எம்சிசியும் இருக்குது, டைம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக வருமானா தெரில. ஸோ நீங்கள் எதுக்கோ பேக்கப்புக்கோ இருக்கு வேறு காலேஜ் நீங்கள் அட்மிஷன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்போஸ் எம்சிசியில் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜ் ரீஃபண்ட் வாங்கி அந்த மாதிரி கூட எதனா பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு பேக்கப்பில் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அப்புறமா இது சப்போஸ் வரலன்னா அதனால்தான். ஸோ இது உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டேனே. ஸோ இதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உன்னாகிட்ட வந்து கொஞ்சம் கிரிக்கெட் கண்டனும் நான் போடலான்னு இருக்கேன், அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏற்கனவே போட்டிருக்கேன் கிரிக்கெட் கண்டன் தான், போய் பாருங்கள். இருந்தாலும் நான் புதுசாக கொஞ்ச நாள் கழிச்சு கிரிக்கெட் கண்டன் போடுவேன், அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதான் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கிரான் அண்டர் தன் பாய் ஃப்ரம் கூட நல்லா ஜாலியாக கேட்டால் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். சியர்ஸ் காய்ஸ்.